நான் இங்கே கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுவது, நிறைய பேர் குடும்பமாக ஒரு நாள் உபவாசம் பண்ணுங்கள், ஃபேமிலியாக ஃபாஸ்ட் பண்ணி ஒரு நாளாவது ஜெபம் பண்ணுங்கள். நிறைய பேர் கேள்வி, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, நாங்கள் வேலைக்கு போகிறோம், பிஸ்னஸ்ஸு, எல்லோரும் வேலை, எப்படி குடும்பமாக உபவாசிக்கிறது? எல்லோரும் ஒன்றா வர்றதுக்கு கஷ்டம். ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலியாக தானே வந்திருக்கீங்க ஆராதனைக்கு, பிள்ளைகள் வந்திருக்காங்க, வாலி பிள்ளைகள், வாலிப தம்பிமார், அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் ஒன்றா இருக்கிறோம்ல. நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போகும்போது உபவாசத்தோடு போங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பாடு இல்லை. இப்போ நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நான் என்னுடைய மகள் எல்லாருமே காலையில் சாப்பிடாமல் ஆராதனைக்கு உபவாசத்தோடு போயிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் உபவாசம். சின்ன பிள்ளைகளை கூட சொல்லணும், இன்றைக்கி நம்ம வீட்டில் காலை சாப்பாடு கிடையாது. ஏன் மம்மி அப்படின்னு கேட்கும், ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்னா என்னது? பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் சின்ன வயசில். அதுவும் பிள்ளைகளை சாப்பிட வேண்டான்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. இப்போ உள்ள பிள்ளைகளை சாப்பிட வைக்க தான் கஷ்டம். இல்லை, நிறைய பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறதே பிள்ளைகள் சாப்பிட மாட்டேங்குது ஐயா அப்படின்னு. சாப்பாடு வேண்டான்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், நீ காலையில் என்னது? ஃபாஸ்டிங். சின்ன பிள்ளைகள் கூட காலையில் என்னது? உபவாசம், ஃபாஸ்டிங். சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமல் ஆராதனைக்கு வரணும். அப்போ ஆராதனை முடிஞ்சோன்னு என்ன பண்ணுறது? நேராக மீன் கடைக்கு போகிறது அல்லது மட்டன் கடைக்கு போகிறது. இன்றைக்கி வாங்கிட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல விருந்து செய்யணும் எல்லாம். அல்லது இங்கேருந்து நேராக ஹோட்டலுக்கு போயிடுறது, வாரத்தினுள்ள போய் எங்கள் ஹோட்டலுக்கு நல்ல ஹோட்டல் போய் சாப்பிட்றது. சர்ச்சை முடிஞ்சோடனே சாப்பிட்டு வந்துடலான்னு. சர்ச்சை முடிஞ்சோடனே சாப்பிட போகக்கூடாது. நான் சொன்னேன், சர்ச்சை முடிஞ்சோடனே நேராக வீட்டுக்கு போயிடணும். வீட்டில் போய் ஃபேமிலியாக உட்காந்து அன்றைக்கி உபவாசம் இல்லை, நீங்கள் நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் அல்லது அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் ஃபேமிலியாக உட்காருங்க, நல்லா பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலிக்கு என்னென்ன காரியத்துக்கு ஜெபிங்க, அங்கன்னைக்கு உங்களுடைய ஃபேமிலி ஃபாஸ்டிங் ப்ரேயர் என்ன, எல்லாம் லிஸ்ட்டு வைங்க. அப்போ எல்லாருக்காக ஜெபம், உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய ஃபேமிலியுடைய வேலை, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய தோட்டம் தர, எல்லாத்துக்காக என்னென்ன இருக்கிறோ எல்லாத்துக்காக ஜெபம். எல்லோரும் ஜெபிங்க. டெய்லி ஃபேமிலி ப்ரேயரில் ஒருத்தர் ஜெபம் பண்ணுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை உபவாசத்தில் சின்ன குட்டி பிள்ளை வரைக்கும் ஜெபிக்க சொல்லுங்கள். நீங்கள் ஜெபிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும். நல்லா அந்த உபவாச ஜெபம் முடிச்சுட்டு அப்புறம் போங்க, ஹோட்டலுக்கு போனால் போங்க விருந்து சாப்பிட. மத்தியானத்தில் உபவாசம் பண்ணிவிட்டு அவனை கொஞ்சம் பிந்தி சாப்பிட்டானே, வாங்கிட்டு வந்து பிஞ்சு உட்கார்ந்து சாப்பிடுங்க. நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டில் பெரிய மாற்றம் உண்டாகும், உங்களுடைய குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் செய்து பாருங்கள். ஃபேமிலி ஃபாஸ்டிங் கட்டாயம், அவசியம். எல்லா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிள்ளைகளை நீங்கள் பழக்கணும், சின்ன வயசுலேயே பழக்கணும். ஃபாஸ்டிங், ஒன்றும் சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும் குடிச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி மத்தியானம் சாப்பிடுவோம், ஜெபம் பண்ணணும். ஏசப்பாக்கிட்ட உங்களை விட நல்ல பிள்ளைகள் ஜெபம் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். பழக்கணும், ஃபேமிலி வந்து உபவாச ஜெபம் குடும்பத்தில் இருக்கணும், ரொம்ப அவசியம்.